முன்னாள் சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் வழக்கை டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கை தினசரி விசாரிக்கவும் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவு. முன்னாள் சிறப்பு டிஜிபிக்கு உதவிய 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் தகவல். மும்பை விமான நிலையத்தில் அதானி பெயர் பலகையை அடித்து நொறுக்கிய சிவசேனா தொண்டர்கள். சத்ரபதி சிவாஜி பெயரை மாற்றுவதாக குற்றம் சாட்டி ஆவேசம். மராட்டிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே காரை மறித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். பாஜக தொண்டர்களை போலீசார் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. சற்று நேரத்தில் தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா. வாழை மர தோரணங்கள், மலர்கள் அலங்காரத்துடன் விழா கோலம் பூண்டது சட்டமன்ற வளாகம். தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க சென்னை வந்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்தில் வரவேற்பு. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தால் 10வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு. போட்டி நாடாளுமன்ற கூட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் தீவிரம். ராகுல்காந்தி தலைமையில் நாளை முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் பிரித்தெடுக்கும் பணி நடைபெறவில்லை. திமுக எம்பி கனிமொழி கேள்விக்கு பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில். மேட்டூரில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 500,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீண். சாலையில் தண்ணீர் 6 ஓடியதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் தற்போதைக்கு பள்ளிகளை திறக்க வாய்ப்பில்லை. 3வது அலையை பொறுத்து அக்டோபர் மாதம் முடிவு செய்யப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மதுரையில் மேலும் 24 கோவில்களில் தரிசனத்திற்கு தடை. மாட்டு தாவணி மலர் சந்தையை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தது. கேரளாவில் இருந்து வருவோருக்கு சோதனை சாவடிகளில் கட்டாய கொரோனா பரிசோதனை. கணவர் ராஜ் குந்த்ரா மீதான ஆபாச பட வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக நடிகை ஷில்பா ஷெட்டி அறிவிப்பு. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் வேண்டுகோள். நாகை அக்கரைப்பேட்டை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு. காயமடைந்த கலைச்செல்வன் என்ற மீனவர் மருத்துவமனையில் அனுமதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.